பாராட்டுனா என்ன? ஒரு காய்கறி கடைக்காரர் காலையில் நினைச்சிடாரு சொன்னால் காய்கறி கடையை திறக்கிறார். திறந்த உடனே முதல்ல ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொம்பளை நினைச்சிடாங்க சொன்னால் வர்றாங்க, வந்து காய்கறியில் கை வச்சுட்டு கேட்குறாங்க, இந்தாப்பா எவ்வளோப்பா அந்த கத்திரிக்காய்? அந்த காய்கறி கடைக்காரர் நினைச்சிட்டாரு, மகாலட்சுமி வந்திருக்கிறீங்க, முதல் போரே நீங்கள் தான், சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? கத்திரிக்காயாவிலப்பா சொல்லு பார்ப்பணும்னு அவங்க நினைச்சிடாங்க சொன்னால் இந்தாங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரு. பாராட்டி மகாலட்சுமி அப்படின்னு நினைச்சிடாங்க சொன்னால் சொல்லி காய்கறி அந்த கத்திரிக்காய் கொடுத்துறாரு 20 ரூபா அப்படின்னு உடனே அந்த அம்மா நினச்சிறாங்க, உடனே அந்த ஆனந்தத்தில் 20 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கிரிக்கெட்டு மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு எல்லோரும் வர்றாங்க, ஒரு ஆள் நினைச்சாரு பவுலிங் போட்டிகிட்டே இருக்காரு, போகிறாரு எந்த விக்கெட்டும் ஆகலை. அப்போது சில வாலிப பெண்கள் நினைச்சிறாங்கன்னு சொன்னால் நல்லா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த விளையாட்டை ரசிப்பதற்கு வர்றாங்க. இவர் பவுல் போகிறத பார்த்தோன்னே அந்த பொம்பளை நினைச்சிறாங்கன்னு சொன்னால் அந்த வாலிப பெண்கள்லாம் கை தட்டி நினைச்சாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு குஷி ஏறிடுச்சு. இன்னும் வேக மேனேஜர் பவுல் போகிறாரு, போட்டால் அடுத்த செகண்டு 2 விக்கெட்டு போயிடுச்சு, ஸ்டெம்பை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, அந்த அளவுக்கு உற்சாகம் வளர்ந்தார். பாராட்டு என்பது வார்த்தையால் மாத்திரம் கிடையாது, சைகையால் கூட நினச்சி என்ன செய்யலாம். அதே மாதிரி ஒரு வீட்டில் முதலாளி அம்மா நினைச்சிடாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க பால் காய்ச்சறதுக்கு, உள்ளாத்திரத்தில் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது. உடனே அந்த முதலாளி அம்மா சொல்கிறாங்க, வேலை செய்யக்கூடிய அந்த பணிப்பெண்ணை பார்த்து, நீ பாத்திரம் கழுவுனா அப்படியே முகமே தெரியுதுப்பா, நம்ம அப்படியே என்ன செய்யலாம், அடுப்பில் வச்சுட்டு பாலை ஊற்றி அப்படியே காய்ச்சிட்டு போயிடலாம், இந்த பாருங்க லைட்டாக லேசாக பிசு பிசுன்றது கழிகிறேன் அப்படின்னு நினைச்சிடாங்கன்னு சொன்னால் அந்த பெண்மணியை புகழ்ந்து வேலையை வராங்க. உடனே அந்த குடங்கம்மா என்னமாச்சு அப்படின்னு நினச்சிடாங்க, அந்த பெண்பளையும் நினைச்சிடாங்க, உடனே கழுவி கொடுத்துட்றாங்க. இந்த 3 சம்பவங்கள்லேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம யாரையுமே பாராட்டணும். பாராட்டணுங்களே அது எந்த விதமான எதிர்ப்பு நமக்கு தெரிவிக்க மாட்டாங்க. முதல்ல கால் நினச்சோடனே அந்த காய்கறி வாங்குறதுக்கு அந்த கடைக்கு ஒரு பொம்பளை வர்றாங்க, பெருசாக அவனு வாங்கலை, கத்திரிக்காய் மட்டும் கேட்குறாங்க. இருந்தாலும் அவர் நினைச்சிடாரு, பாராட்டுறாரு, நீங்கள் பெரிய மகாலட்சுமி முதல் போய் நீங்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டினோடனே பொதுவாக பெண்கள் நினைச்சுவாங்க, பேரம் பேசுவாங்க, எதாவது சொல்லி நினைச்சுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் பாராட்டினோடனே அந்த பொம்பளை நினைச்சிடாங்கன்னு சொன்னால் எந்த பேச்சுமே பேசலை, காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இரண்டாவது அந்த வாலிபர் நினைச்சிடாரு சொன்னால் கிரிக்கெட் விளையாடும் போது அவர் பவுல் போடுறாரு, எந்த விக்கெட் ஆகலை, அவர் பாராட்டுறாங்க. சில பெண்கள் வந்து உற்சாகத்தை நினைச்சாங்க, சைகையால் பாராட்டுறாங்க, அவருக்கு உத்வேகம் பிறக்குது, நினைச்சிடாரு இன்னும் நல்லா விளையாடுறாரு, அவருக்கு அந்த பலன் கிடைக்குது. மூன்றாவதாக இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி நினைச்சிடாங்கன்னு சொன்னால், உனக்கு என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கணுமா, என்ன வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நினைச்சி வேலை நடந்திருக்காது. ஆனால் அந்த அவங்க நினைச்சிடறாங்க, பாராட்டுறாங்க, நீ கழுகுனா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நினைச்சிடறாங்க, பாராட்டி வேலையாக வராங்க. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யணும், யாரையாவது பாராட்டணும். பாராட்டு என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி உணவும் நீரும் எப்படி மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குதோ, அதே மாதிரி பாராட்டு என்பது மிகப்பெரிய மனிதர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நாமளும் என்ன செய்யணும், பாராட்டி கொண்டே இருக்கணும்.